ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில க்வெஸ்சனுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இவங்க ஒருத்தங்க வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா வேலையும் பொறுப்பாகவும் கவனத்தோடையும் எந்த ஒரு தவறும் வராதபடிக்கு ஆரம்பத்திலிருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மைண்டில் வாங்கி அதை வந்து நீங்கள் சிறப்பாக செய்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சில க்வெஸ்சனுக்கு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். 44 செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து சுடிதார் மெட்டீரியல் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். 44 inch அப்படிங்கும்போது செஸ்ட் ரவுண்டுங்கும்போது உங்களுக்கு வந்து அது லார்ஜ் சைஸில் தான் வரும். அதே மாதிரி லென்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-42 வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு வந்து இதுக்கு ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 2.75 meters வேணும். ஏன்னா துணியோட அகலத்தை பொறுத்து தான் நம்ம வந்து மெட்டீரியல் வாங்குவோம். துணி அகலம் இருந்துச்சு அப்படின்னா 2.5 meters வாங்கிக்கோங்க. துணி அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2.75 meters நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அந்த சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி 44 அப்படிங்கும்போது நீங்கள் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. செஸ்ட் ரவுண்டு 44 அப்படின்னா 4 inch ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வெய்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 38 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 38 அது கூட ஒரு 4 inch ஆட் பண்ணிக்கோங்க. சீட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 46 அல்லது 47 அந்த மாதிரி வரும். அது கூட ஒரு லூஸ் ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் வைக்கிற கட்டு பொறுத்து, அந்த கட்டு வந்து ஒரு 20-21 வைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 4 inch மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கு கீழே ஒரு 23-24 வரைக்கும் போகுது அப்படின்னா ஒரு 6 inch வரைக்குமே கூட நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போடுற சுடிதாருடைய ஃபிட்டிங்கை பொறுத்து தான். நார்மலாக ஒரு இப்போ ரெடிமேட் சுடிதார் வாங்குகிறோம் லார்ஜ் சைஸ் அப்படின்னா நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை. நீங்கள் 44 4 inch ஆட் பண்ணிக்கோங்க. 38 வரும், 4 inch ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 46 வரும், அது கூட ஒரு 4 inch ஆட் பண்ணிக்கோங்க. சைடு கட்டு 21-20 வச்சுக்கோங்க. டாப் லென்த்து 40 அல்லது 42, எப்படி லென்த் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 2.75 meters தேவைப்படும். ஷோல்டர் அவங்க அளவு மெஷர்மெண்ட்டு மேக்ஸிமம் செஸ்ட் ரவுண்ட் உங்ககிட்ட இருக்கும்போது அவங்களுடைய எல்லா மெஷர்மெண்ட்டுமே உங்ககிட்ட இருக்கும். உங்ககிட்ட எல்லா மெஷர்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போட்டு நீங்கள் வந்து அது லைனிங் வேணுமா லைனிங் வேண்டாமா மெட்டீரியல் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் மெத்தடு வந்து அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. ஒரு சிலர் தானாகவே கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நமக்கு அந்த அவங்க கேட்குற மெஷர்மெண்ட்டு ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போடுற கட்டிங் ஓகே தான். ஏன்னா இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத மாதிரி ஸ்டிச்சிங்கில் வந்து எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம பார்த்தாலும் அதை நம்ம மைண்டில் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறோம், அதை எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், ஃபினிஷிங் வந்து நமக்கு எப்படி வருது, அந்த ட்ரெஸ் அவங்க போடும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான கருத்து. ஆனால் அதை எந்த மெத்தடில் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ நம்ம அப்படி தான் நம்ம அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி வந்து யாருமே சொல்லித்தரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிறவங்களும் வந்து அதே மெத்தட்லேயே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு ப்ளவுஸை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி போட்டு அதை கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வருது பர்ஃபெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் அதையே தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு கட்டிங் பார்த்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பிடிச்சிருக்கும், அதே மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு இது பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணால் நல்லா நீட்டாக இருக்கும், ஈஸியாக ஒர்க் முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அந்த அவங்க பண்ணுற ஸ்டைலை வந்து மாற்றுவாங்க. அதாவது வீட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுவே ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணும்போது ஒரு கடை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஷார்ட் மெத்தட் அதில் யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ண முடியும், ஒரு 4-5 கட்டிங்னாலும் ஒட்டுக்கா எப்படி நம்ம அதை வச்சு ஒரே மெஷர்மெண்ட்ல எப்படி போட முடியும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து அதை குயிக்கா பண்ணணும்ங்கறதுக்காக நம்ம மாத்திக்குவோம். அப்படி மாத்தும் போதுதான் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய இது வந்து புரியாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தான் நான் க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து நீங்க போடுற மெத்தட் எனக்கு பர்ஃபெக்டா வருது, இதுல வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை,
நீட்டாக இருக்குது, அவங்க அளவு டோஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த இதை வந்து எதுவும் மாற்ற வேண்டாம். நீங்கள் போடுறது கரெக்டு தான். நமக்கு தேவை ஒரு கார்மெண்ட்ஸ் நம்ம கையில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கார்மெண்ட்டோட அளவு, அதை எப்படி நம்ம உள்வாங்குறோம், அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், எப்படி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம், அதனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குது, உள்ள நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் எப்படி விடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படியோ அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அது வந்து சரி தப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இல்லை, அவங்களால போட முடியல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது தப்பாகும். மற்றபடி வேற எந்த ஒரு இதுலேயுமே சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்க இதில் எப்படி, ஏன்னா இப்போ ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே யூடியூப்ல எவ்வளோ மெத்தட் இருக்குது, எவ்வளோ பேர் சொல்லி கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி அதை எல்லாமே நீங்கள் மைண்டில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு அதில் என்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேசிக் கட்டிங்கே நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாதது வந்து அதில் வரும், அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயே நீங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பினோஃபார்ம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பினோஃபார்முக்கு நம்ம இதில் வந்து வீடியோஸ் இருக்கும், நீங்கள் வந்து அதை பாருங்கள். முடிஞ்ச அதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 30 இன்ச்சு கணக்கு செஸ்ட் வந்து 30 இன்ச்சு வருது அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு உயரம் எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. உயரம் எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அதை டபுளாக நீங்கள் போட்டு 1.5 மீட்டர் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உயரம் வச்சு தான் நம்ம ஒரு கடைக்கே கூட்டிகிட்டு போனீங்க, சைஸ் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த எவ்வளோ லென்த்து அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்பாங்க. மெட்டீரியல் வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து அளவு சொன்னீங்க, எந்த ஸ்டாண்டர்டுன்னு சொன்னீங்கனாவே அவங்க வந்து அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலே அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து பினோஃபார்ம் ஸ்கர்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாக தான், உங்களுக்கு வந்து டபுள் பேர்த் வர மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கிடைக்கும். அப்போ வந்து அகலம் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ உயரம் கீழே ஃபோல்டு பண்ணுறதுக்கான கிளாத்து, உயரம் அப்படிங்கும்போது மேலே இருக்க செஸ்ட்டு பார்ட்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு பினோஃபார்ம் அந்த கீழே ஸ்கர்ட் வந்து எங்கே ஸ்டார்டிங் ஆகுதோ அங்கே இருந்து நீ கீழையா நீ வரைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நல்லா பட்டையாக தான் ஃபோல்டிங் பண்ணுவோம். ஏன்னா மறுபடியும் ஹைட் வேணும்னா அதை நம்ம பிரித்து விட்டுக்கிற மாதிரி தான் டபுள் ஃபோல்டு கூட ஒரு சிலர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு டபுள் ஃபோல்டு அப்படியே ஒரே ஃபஸ்ட்டு 1-3 இன்ச்சு அப்புறம் 1-3 இன்ச்சு அப்படி கூட பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லென்த்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், ஹைட் ஹைட்டாக மறுபடியும் பிரித்து விடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங்க்கு வச்சுக்கோங்க. அந்த உயரம் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக அந்த இதை வந்து 4 பிரிச்சுக்கோங்க. 4 நாச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு 12 இன்ச்சு 15 இன்ச்சு வருது அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும், அதாவது உங்களுக்கு 4 ஃப்ளீட்டு அல்லது 5 ஃப்ளீட்டு, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் 4 ஃப்ளீட் வர மாதிரி, பெரியவங்கன்னா 5 ஃப்ளீட் வர மாதிரி நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டா அதை 5 ஃப்ளீட் வேணும்னா 5 நாச் போட்டுக்கோங்க, 4 வேணும் அப்படின்னா 4 நாச் போட்டுக்கோங்க. அந்த துணியை வந்து 4 பகுதியாக எத்தனை ஃப்ளீட் வேணுமோ அத்தனை பகுதியாக அதை நீங்கள் நாச் போட்டு பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 1 ஃப்ளீட்டு வந்து நீங்கள் கணக்கு போடுங்க. 1 ஃப்ளீட் இந்த அகலம் இருந்தால் 5 ஃப்ளீட்டுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது நார்மலான ஃப்ளீட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த கால்குலேஷன்லாம் போட்டுட்ருக்க வேண்டாம். இது வந்து பாக்ஸ் ஃப்ளீட் அப்படிங்கும்போது மட்டும்தான் இவ்வளோ கால்குலேஷன் தேவைப்படும். நீங்கள் வந்து இருக்கிறத 5 ஃப்ளீட் வைக்கிறதுனா 5 நாச்சு போட்டுக்கோங்க, 4 ஃப்ளீட் வைக்கிற மாதிரி இருந்தால் 4 பிரிச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு நாச்சுக்கும் எவ்வளோ அளவில் ஃப்ளீட்ஸ் வச்சா உங்களுக்கு 5 ஃப்ளீட் கரெக்டாக வரும், 4 ஃப்ளீட் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் 2 பீஸ் தனித்தனியாக தான் இருக்கும், அந்த 2 பக்கமும் அதே மாதிரி நாச் போட்டு பாக்கெட் வச்சு எப்பவும் போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பினோஃபார்ம் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஈஸியான மெத்தடு தான். நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது நார்மல் ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் நம்ம மேக்ஸிமம் லூஸ் பண்ண வேண்டிய என்னென்ன பகுதி லூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் போடும்போது லூஸ் கொடுக்கும், அதாவது நம்ம போட்டதுக்கப்புறம் இல்லை இழுத்து எக்ஸ்பெண்ட் ஆகும், இழுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். லைனிங் வச்சு தைக்கும் போது அது கொஞ்சம் டைட்டாக தெரியும். அப்போ வந்து எது எதில் உங்களுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஓவரால் எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸும் நார்மல் ப்ளவுஸும் ஒரே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த சைடில் வர்ற அளவுகள் மட்டும், அதாவது கை சுற்றளவை வந்து நீங்கள் 1.25 இன்ச் வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா டைட் பண்ணிக்கணும்,
லைனிங் க்ளவுஸ் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆம் ஹோல் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது அப்படின்னா லைனிங் க்ளவுஸுக்கு 7.75 வர்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிச் போட்டுக்கணும். இடுப்பு சுற்றளவு அதே மாதிரி 1.5 இன்ச்சு லூஸ் வச்சுக்கணும். மற்றபடி நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் போட மறுபடியும் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே மறுபடியும் அது லைனிங் ப்ளவுஸை விட அது பெருசாக தான் வரும். ஏன்னா லைனிங் ப்ளவுஸுக்கும் நார்மல் ப்ளவுஸுக்கும் கிளாத்தை பொறுத்து நிறையவே வித்தியாசம் வரும். அதனால் நீங்கள் கை சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவும் செஸ்ட் ரவுண்டும் ஒன்று ஒன்று பேஸ் பண்ணி வரனால நீங்கள் அந்த ஒரு ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். ஏன்னா நீங்கள் நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் அளவு கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே அதே அளவு ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக போடும்போது அந்த ஒரு தையலை மட்டும் நீங்கள் 3 தையல் போடுவீங்க. அந்த ஃபஸ்ட்டு போடுற தையலை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுட்டிங்கன்னா போதும், மீதி எல்லா அளவுமே மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஷோல்டர், நெக்கு இதெல்லாத்தையுமே வந்து நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆனால் ஃப்ரெண்ட் நெக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு தையல் போட்டுட்டு நெக் பீஸ் வச்சிங்க அப்படின்னா அது இழுக்காமல் கரெக்டாக ஃபிட்டிங் வரும். நீங்கள் தையல் எந்த ஒரு கிளாத்துமே வைக்காமல் கிராஸ் போட்டு வச்சிங்க அப்படின்னா கழுத்து கொஞ்சம் இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் அந்த ஸ்டிச்சிங்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லூஸ் விடுறது வந்து இந்த சைடில் வர அளவுகளை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதையும் மீறி உங்களுக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஞாபகமாக அதை பண்ண முடியல அப்படின்னா நார்மல் ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸையே நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸையே அளவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஷோல்டர் கால்குலேஷனுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், சார்ட்டு ஒரு மாதிரி இதுக்கு வந்து ஷோல்டருக்கும் ஆம்ஹோலுக்கும் நான் வந்து சார்ட் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அது ஷோல்டர் நம்ம கால்குலேஷன் பண்ணுறது ஒரு சிலர் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோல்டர் எடுக்கிறது வந்து அவங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி நம்ம செஸ்ட் ரவுண்ட் வச்சு தான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து கால்குலேஷன் பண்றோம். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க பாடியில என்ன மெஷர்மென்ட் எடுக்கிறீங்களோ அதை தான் வந்து நான் 8 பிரிக்க சொல்லுவேன். நீங்க வந்துட்டு ஷோல்டர் அளவெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், செஸ்ட் ரவுண்ட் வந்து 8 பிரிச்சுக்கோங்க. அந்த 8 கூட 1 இன்ச்சு நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்க பிளவுஸ்க்கு வச்சுக்கலாம், 1.5 இன்ச்சு ஆட் பண்ணீங்கன்னா அதை சுடிதாருக்கு வச்சுக்கலாம். சுடிதாருக்குமே வந்து நல்லா ஃபிட்டிங்காக வேணும், ப்ளவுஸ் மாதிரி தான் நம்ம வைட் நெக் வச்சு போடணும் அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸுக்கு என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவை வந்து நீங்கள் வந்து சுடிதாருக்கும் 1 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1.5 இன்ச்சு சேர்த்து நீங்கள் ஆம்ஹோல் வச்சுக்கலாம். அது வந்து செஸ்ட் ரவுண்டை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். அதனால் ஷோல்டர் அளவு வந்து நீங்கள் எதையுமே வந்து அதை மைண்டில் வச்சுக்கவே வேண்டாம். நம்ம அளவு எடுக்கிறோம் ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு, ஏதாவது ஆம்ஹோல் அளவு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஷோல்டர் வச்சு நம்ம அதை கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஆம்ஹோலுக்கும் ஷோல்டருக்கும் 1.5 இன்ச்சு தான் முன்ன பின்ன வரும். அதனால் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் ஆம்ஹோல் வரும். அது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம வச்சுக்கலாமே ஒழிய நீங்கள் செஸ்ட் ரவுண்டு பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு, கழுத்தோட அளவு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். செஸ்ட் ரவுண்டு வந்து நீங்கள் 36 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. 36 செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஆம்ஹோல் வந்து 17.5 வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 16, 15.5, 16 அந்த அளவு தான் வரும். நீங்கள் இன்னும் ஒரு முறை வந்து நீங்கள் ஆம்ஹோல் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ளவுஸில் எடுத்திருக்கீங்களா இல்லை பாடியில் எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பாடியில் எடுத்திருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். 36 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து அதை 8 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சு வரும். அது கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் அளவு வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் வந்து அதோட 1.5 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நார்மலாக நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க அளவு ஆம்ஹோல் வந்து அதிகமாக தெரியுது, அந்த மாதிரி அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோலை வந்து இன்னொரு 4 இன்ச்சு கூட நீங்கள் இறக்கி அதில் மார்க் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை கட்டிங் போட்டுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.